தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக குறைந்ததால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. கர்நாடக மற்றும் கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக அணைகளிலிருந்து அதிகளவில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் கடந்த 24 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைய தொடங்கியது. நேற்று ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 12000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 8000 கனஅடியாக குறைந்தது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடையை மாவட்ட நிர்வாகம் நீக்கி உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடையானது தொடர்ந்து நீடிக்கிறது. பொள்ளாச்சி அடுத்த ஆளியார் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சோலையார், ஆழியார், பரம்பிக்குளம் ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழையின் அளவு குறைந்த போதிலும் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து ஆழியார் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்ததால் அதன் முழு கொள்ளளவான 120 அடியில் 119.50 அடி எட்டியது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை அணைக்கு நீர்வரத்து குணாடிக்கு 1225 கனஅடியாக நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1347 கனஅடி உபரிநீர் திறந்துவிடப்படுகிறது. அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.